ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். உச்ச நட்சத்திரத்தின் மனைவி ஒருவர் பட தயாரிப்பில் பேசிய ஒப்பந்தப்படி பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடனில் தத்தளித்து வருகிறார். அவரை பற்றிய ஒரு தொகுப்பை தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். லதா, இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவியாவார். சௌந்தர்யா, இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளாவார். மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட், இது சினிமா படங்களை தயாரிக்கும் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் தலைவர் சௌந்தர்யா ரஜினிகாந்த், இயக்குனர் லதா ரஜினிகாந்த். இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் நிறுவனமே இந்த மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம். ஆர்ட் பியூரோ, பெங்களூரைச் சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்தின் மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திற்கும் இடையே படத்தயாரிப்பு ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த படத்தின் பெயர் கோச்சடையான். அனிமேஷன் படமான இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்திருப்பார். படத்தயாரிப்பு ஒப்பந்தப்படி லதா ரஜினிகாந்த் நிறுவனம் ஆட் பியூரோ நிறுவனத்திற்கு கோச்சடையான் படத்தின் தமிழ்நாட்டுக்கான விநியோக உரிமையையும் படத்தின் லாபத்தில் 12% பணமும் தருவதாக ஒப்பந்தம் செய்தனர். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவில் பெரிதாக ஓடவில்லை. இதனால் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆர்ட் பியூரோ நிறுவனத்திற்கு பேசியபடி பணத்தை திருப்பி செலுத்தவில்லை. இதனால் ஆர்ட் பியூரோ நிறுவனம் வழக்கு தொடர முடிவு செய்தது. அதன்படி ஆர்ட் பியூரோ நிறுவனம் பெங்களூரு போலீசில் புகார் அளித்தது. இந்த புகாரின் அடிப்படையில் பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என லதா ரஜினிகாந்த் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான ஆர்ட் பியூரோ நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் ஆர்ட் பியூரோ நிறுவனம் தனது வாதத்தை தொடங்கியது. அந்த வாதத்தில் ஆர்ட் பியூரோ நிறுவனத்திற்கு லதா ரஜினிகாந்த் நிறுவனம் தர வேண்டிய தொகையான 14,90,00,000 எனவும், இதுவரை லதா ரஜினிகாந்த் அவர்கள் 8,70,00,000 ரூபாய் மட்டுமே திருப்பி செலுத்தியுள்ளார் எனவும் சொல்லப்பட்டது. எனவே மீதி தொகையான 6,20,00,000 ரூபாயை லதா ரஜினிகாந்த் அவர்கள் வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் என ஆர்ட் பியூரோ நிறுவனம் சார்பில் சொல்லப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சௌந்தர்யா தலைவராக உள்ள மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஆர்ட் பியூரோ நிறுவனத்திற்கு மீதி தொகையான 6,20,00,000 ரூபாயை 12 வாரங்களுக்குள் தவறாமல் வட்டியுடன் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் ஒருவேளை உரிய காலத்திற்குள் இந்த பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்றால் படத்தயாரிப்பு ஒப்பந்தத்தில் உத்தரவாதம் அளித்த லதா ரஜினிகாந்த் அவர்களே அந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே தான் நிர்வகித்து வரும் ஆசிரமம் பள்ளிக்கு நீண்ட மாதங்களாக வாடகையை தராமல் இழுத்தடித்து வந்ததும், அதுவும் இதேபோல் கோர்ட் வரை சென்றதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்த வழக்கை கோர்ட் வரை செல்லவிடாமல் பேசி தீர்த்திருக்கலாம். அல்லது தனது கணவரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்து பிரச்சனையை கோர்ட் வரை செல்லவிடாமல் தடுத்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அவருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் இதுபோன்ற தேவையற்ற களங்கத்தை ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம் என்பது ரஜினி ரசிகர்களின் ஆதங்கம். ஏன், சூப்பர் ஸ்டாரும் இல்லாத படமா? மக்களின் ஆதங்கமும் இதுவே. நன்றி, வணக்கம்.